இன்னைக்கு வந்து டிஸ்க் கோட்டா பத்தி என்னன்னு பார்க்கலாம். டிஸ்க் கோட்டால வந்து ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு யூசர் கோட்டா, ஒன்னு குரூப் கோட்டா. யூசர் கோட்டான்னு என்னன்னா, இப்போ யூசர் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இவ்வளோ எம்பிக்கு மேலே அல்லது இவ்வளோ ஜிபிக்கு மேலே உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்கக்கூடாது, அதுமாரி இவ்வளோ ஃபைல்ஸ் தான் உங்களால் கிரியேட் பண்ண முடியும், அதுக்கு மேலே நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி யூசருக்கு வந்து நம்ம வந்து கோட்டா செட் பண்ணி வைக்கலாம். இதுதான் வந்து யூசர் கோட்டான்னு சொல்கிறோம். குரூப் கோட்டான்னா அதே மாதிரி தான். ஒரு ஃபைல் சிஸ்டமில் ஒரு நிறைய ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரை குரூப்புக்கு நம்ம வந்து அசைன் பண்ணியிருப்போம். ஒரு குரூப்புக்கு அந்த குரூப்பில் உள்ள யூசருக்கு வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த குரூப்பில் உள்ள யூசர் வந்து மேக்ஸிமம் வந்து இவ்வளோ ஜிபி தான் ஃபைல் கிரியேட் பண்ண முடியும், இல்லை இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து குரூப்புக்கே வந்து நம்ம வந்து கோட்டா செட் பண்ணி வைக்கலாம். ஸோ இதனால் ஒரு ஃபைல் சிஸ்டமில் ஒரு 4-5 குரூப் இருந்துச்சுன்னா அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் இந்த குரூப்பில் உள்ள யூசர்ஸ் வந்து இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணணும், இவ்வளோ ஃபைல்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும், அந்தமாதிரி நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கலாம். டிஸ்க் கோட்டா வந்து எக்ஸ்எஃப்எஸ்க்கும் ஒர்க் ஆகும், இஎக்ஸ்டி 4லேயும் ஒர்க் ஆகும். ஆனால் எக்ஸ்எஃப்எஸ்க்கும் இஎக்ஸ்டி 4க்கும் சில வித்தியாசம் இருக்குது, நம்ம அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் வந்து இஎக்ஸ்டி 4ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ சர்வரில் லாகின் பண்ணியிருக்கோம். இப்போ LSBLK கமாண்ட் அடிங்க. இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்க் இருக்குது, ஒன்று SDA ஒன்று SDB இருக்குது. SDA 1 வந்து பூட்டுக்கும், SDA 2 வந்து LVM கன்ஃபர்ம் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டு, ஸ்வாப்பு, ஹோம் இந்த மூணு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து யூசர் கோட்டா வந்து இந்த ஹோம் பார்ட்டிஷனில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். எப்படி ஹோம் பார்ட்டிஷனில் வந்து யூசர் கோட்டா செட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். யூசர் கோட்டா செட் பண்ணலுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபைல் சிஸ்டமில் போய் நம்ம வந்து கோட்டா எனேபிள் பண்ணணும். அதாவது இதில் வந்து மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. எனேபிள் கோட்டா, அப்புறம் ரீமவுண்ட் ஃபைல் சிஸ்டம் பண்ணணும், அப்புறம் கிரியேட் கோட்டா ஃபைல் பண்ணணும், அப்புறம் கான்ஃபிகர் கோட்டா பாலிசி பண்ணணும். இந்த 4 இது பண்ணணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா எனேபிள் கோட்டா பண்ண போகிறோம். அதுக்கு விஐ இடிசி எஃப்எஸ் டேப் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஃபைல் சிஸ்டமில் போய்ட்டு ஹோமில் தான் நம்ம வந்து கோட்டா இப்போ எனேபிள் பண்ண போகிறோம். யூசர் கோட்டா அந்த டீஃபால்ட் பக்கத்தில் யூசர் கோட்டா குரூப் கோட்டா, அதாவது யூஎஸ்ஆர் கோட்டா, ஜிஆர்பி கோட்டா, இதை நம்ம டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ மவுண்ட் ஐஃபன் கிரேப் ஹோம் பாருங்கள் இருக்காது. இப்போது மவுண்ட் இந்த இடத்த வந்து நம்ம ஆட் பண்ண என்ட்ரி வரணும், அந்த யூசர் கோட்டாவும் குரூப் கோட்டாவும். அப்படின்னா தான் நம்மளால் கிரியேட் கோட்டா பண்ண முடியும். -0-O ரீமவுண்ட் ஸ்லாஷ் ஹோம். இப்போ திரும்பி செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் கோட்டாவும் குரூப் கோட்டாவும் கிரியேட் ஆகிட்டு, அதாவது அந்த ஃபைல் சிஸ்டமில் வந்து அப்பெண்ட் ஆகிட்டு. நம்ம இப்போ வந்து எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி LSL ஹோம், அதில் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அதுமாரி ஏ ஆப்ஷன் ஏதாவது ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கான்னு வேணாலும் பார்த்துக்கலாம். எதுவுமே இல்லை, இது வந்து ஒரு எம்டி ஃபைல் சிஸ்டமாக தான் இருக்குது. ஒரு யூசரும் நம்ம எதுவும் கிரியேட் பண்ணலை. கிளியர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஹோம் கோட்டா செக் -C சின்னா வந்து என்னென்னா கிரியேட் பண்ணுது யூசர் கோட்டாவும் குரூப் கோட்டாவும் எங்கன்னா ஸ்லாஷ் ஹோமில். இப்போ நம்ம பாருங்கள் A கோட்டா.group A கோட்டா.user ரெண்டு ஃபைல் கிரியேட் ஆகிட்டு. ஸோ அப்போ இந்த ஃபைல் சிஸ்டமில் வந்து கோட்டா நம்ம ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ கான்ஃபிகர் பண்ண போகிறோம். கான்ஃபிகர் பண்ணலாம் தான் ஒரு எப்படின்னா கோட்டா செக் -AVUG என்ற கோட்டா செக் பண்ணியிருக்கு. ஸ்கேனிங் வந்து நம்ம டன் முடிஞ்சிட்டு அதில் வந்து செக் பார்த்தீங்கன்னா 3 டைரக்டரி இது இருக்குது, அப்புறம் 2 ஃபைல் இருக்குன்னு சொல்லியிருக்கு. இப்போ கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துனேன். இப்போ நம்ம வந்து கிரியேட் கோட்டா ஃபைல்ஸுக்கு பண்ணியாச்சு. இப்போ வந்து பாலிசி நம்ம வந்து ஒவ்வொரு யூசரும் செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து யூசரை கிரியேட் பண்ணணும். யூசர் ஆட் யூசர் 1 அதுமாரி யூசர் ஆட் யூசர் 2 யூசர் ஆட் யூசர் 3 மொத்தம் 3 யூசர் கிரியேட் பண்ணியிருக்கேன். LSL ஹோம் அந்த 3 யூசருக்கும் ஹோம் டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கு, யூசர் 1 யூசர் 2 யூசர் 3னு. இப்போ ரிப்போர்ட் கோட்டா -A பாருங்க, எந்த விதமான ஃபைலுமே காட்டலை. அதாவது இதுதான் வந்து ரிப்போர்ட் கோட்டா. நம்ம ஹோமில் வந்து கோட்டா எனேபிள் பண்ணியிருக்கோம், அது வந்து டீட்டெயில் காட்டும் என்னென்ன யூசர் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணிக்காங்க. இப்போதைக்கு ரூட் யூசர் மட்டும்தான் இருக்குது, அவங்க யூஸ் பண்ணிங்கன்னா 20 இருக்குது, மற்ற எதுவுமே இல்லை. ரெண்டு ஃபைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா
இந்த ஏ கோட்டா டாட் குரூப் ஏ கோட்டா டாட் யூசர் அதான் அந்த ரெண்டு யூஸ்டு ஐநோட்ஸ். ஓகே நான் கிளியர் ஸ்கிரீன் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த ரிப்போர்ட் கோட்டாவில் பாருங்கள் பிளாக் லிமிட் ஃபைல் லிமிட் அப்படின்னு இருக்குது. இந்த யூசர் கோட்டாலையும் குரூப் கோட்டாலையும் இது ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமானது. பிளாக் லிமிட் எப்படின்னா இதில் தான் வந்து அந்த யூசரால் அந்த குரூப் வந்து எவ்வளோ ஃபைல்ஸ் அவங்க சைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 100 MB இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி நான் சொல்கிறேன் 100 MB அல்லது 200 MB நம்ம வச்சுக்கலாம். அல்லது ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 GB அல்லது 5 GB நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதுக்கு தகுந்தாலும் நம்ம உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். சாஃப்ட் லிமிட் வந்து இப்போ நான் வந்து ரொம்ப எக்ஸாம்பிள் பர்பஸ் வந்து ஒரு 100 MB வச்சுருக்கேன். ஹார்ட் லிமிட் வந்து 200 MB வச்சுருக்கேன். இப்போது ஒரு யூசர் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறாங்க 100 MB க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வார்னிங் மெசேஜ் போகும். அதுக்கப்புறமா அலோவ் பண்ணும் எது வரைக்கும்னா இந்த கிரேஸ் பீரியட்னு ஒன்று வச்சுருக்காங்க. டிஃபால்ட்டாக வந்து 7 days இருக்கும். அந்த 7 நாள் வரைக்கும் அவங்களால ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். அதாவது அந்த ஹார்ட் லிமிட் ரீச் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து ஒரு 100 MB 150 MB க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கிரேஸ் பீரியட் முடிஞ்சு போச்சுனாலும் அவங்களால எந்த விதமான ஃபைலும் க்ரியேட் பண்ண முடியாது. அல்லது ஹார்ட் லிமிட்டை ரீச் பண்ணிட்டாலும் அவங்களால எந்த விதமான ஃபைலும் க்ரியேட் பண்ண முடியாது. கிரேஸ் பீரியடும் ஹார்ட் லிமிட்டும் முடிஞ்சிட்டுனா அவங்க சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அல்லது சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அவங்களுடைய அலோகேஷன் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் ஃபைல் லிமிட். ஃபைல் லிமிட்னா ஒன்றும் இல்லை ஐநோடு. இப்போது ஐநோடுனா ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒரு டேட்டரிக்கும் ஒரு ஐநோடு இருக்கும். அதுதான் இப்போ அந்த யூசருக்கு வந்து 100 ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பெர்மிஷன் கொடுத்துக்கலாம். அதாவது 100 ஃபைல் அல்லது டேரக்டரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம்னா 100 ஃபைல் வந்து சாஃப்ட் லிமிட்டாக இருக்கும். நம்ம 200 வந்து ஹார்ட் லிமிட் கொடுத்துட்டோம்னா அவங்களால 100 ஃபைல் வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ 110th ஃபைல் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கிரேஸ் பீரியடாக மாறிடும். 101th வந்தாலே கிரேஸ் பீரியடாக மாறிடும். 7 நாள் வரைக்கும் அவங்க எத்தனை ஃபைலெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஹார்ட் லிமிட்டு தாண்டாத வரைக்கும். 7 நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஹார்ட் லிமிட்டை ரீச் பண்ணாட்டாலும் அவங்களால ஃபைல் க்ரியேட் பண்ண முடியாது. அதுமாதிரி ஹார்ட் லிமிட் அவங்க வந்து ரீச் பண்ணிட்டாலும் டைம் கிரேஸ் பீரியட் டைம் இருந்தால் கூட அவங்களால க்ரியேட் பண்ண முடியாது. அவங்க சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கான்டெக்ட் பண்ணணும். இதை நம்ம எப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கோட்டா லிமிட்டை பார்த்தீங்கன்னா பிளாக் லிமிட் இருக்குது, ஃபைல் லிமிட் இருக்குது, அதில் சாஃப்ட் லிமிட், ஹார்ட் லிமிட், கிரேஸ் பீரியட்னு ஒரு ஆப்ஷனும் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூசருக்கும் நம்ம வந்து கோட்டா செட் பண்ணிக்கலாம். இப்போ 3 யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு யூசருக்கு எப்படி கோட்டா செக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இடி கோட்டா யூசர் நேம் கொடுங்க. பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்களா இதில் வந்து சாஃப்ட் நம்ம கொடுக்கலாம். சாஃப்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸாம்பிளுக்காண்டி ஒரு 100 MB கொடுக்குறேன். ஹார்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா 200 MB கொடுக்குறேன். ஐநோடு வந்து சாஃப்ட் வந்து ஒரு 100 ஃபைல் கொடுக்குறேன். இந்த கேஸில் நான் வந்து ஒரு 100 ஃபைல் கொடுக்குறேன் அல்லது 50 கொடுக்குறேன். ஹார்ட் லிமிட் வந்து 100 வைக்கிறேன். அதாவது 50 ஃபைல் அல்லது டேரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சாஃப்ட் லிமிட்டை ரீச் பண்ணிடுவாங்க. 100 ஃபைல் அல்லது டேரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா ஹார்ட் லிமிட், அதுக்கப்புறம் அவங்களால எந்த விதமான ஃபைலும் க்ரியேட் பண்ண முடியாது. அதுமாதிரி பிளாக் சைஸ் என்னென்னா அவங்களால 100 MB வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாஃப்ட் லிமிட் வந்து வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும், நீங்கள் வந்து சாஃப்ட் லிமிட் ரீச் பண்ணிட்டீங்கன்னு. 200 MB மேலே போக அவங்களால க்ரியேட் பண்ண முடியாது. இது பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போது ஒவ்வொரு யூசருக்கும் வந்து ஒரு கோட்டா இந்த கிரேஸ் பீரியடுன்னு ஒன்று சொல்லுவோம். அதுக்கு ஏற்ற இடி கோட்டா -T கொடுத்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் பீரியடு ஆப்ஷன் இருக்கும். பிளாக் லிமிட்டுக்கும் பிளாக்குக்கும் இருக்கும், ஐநோடுக்கும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து 7 days இருக்கும். இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூசருக்கும் நீங்கள் வந்து கோட்டா செட் பண்ணலாம். ஆனால் யூசருக்கு செட் பண்ணும்போது T எந்த யூசருக்கு செட் பண்ணுறீங்களோ அதை கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அன்செட்னு இருக்கும். நம்ம இங்கே டேட் செட் பண்ணலாம் தான் செட் பண்ணிக்கலாம். இந்த இது எப்படின்னா டேஸ் ஹவர்ஸ் மினிட்ஸ் ஆர் செகண்ட் எதில் வேணால் அந்த வேல்யூ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து ரியல் டைமில் வந்து ப்ராப்பராக இது வந்து ஒர்க் ஆகாமல் எடுக்குது டெஸ்டிங் பண்ணுற வரைக்கும். அதனால் நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிறதே போய்க்கலாம். அது எப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இடி கோட்டா -T டிஃபால்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணக்கூடியது. இடி கோட்டா -T யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த யூசருக்கு வந்து கோட்டா நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது கோட்டானா கிரேஸ் பீரியட் நம்ம செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக 7 நாள் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தகுந்தால மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் கோட்டா யூசர் 1 பாருங்கள். ஒரு கோட்டா நோ லிமிட் ரிசோர்ஸ் யூஸ்னு வந்துட்டு பார்த்தீங்களா, ஏன்னா ஒன்றும் எதுவும் யூஸ் பண்ணலை. ஆனால் கோட்டா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இடி கோட்டா மூலமாகவும் யூசருக்கு வந்து கோட்டா செட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி
set quota ஒரு command இருக்கு இது மூலமாக user வந்து நம்ம quota set பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க set quota user 2 க்கு நான் set பண்றேன் உங்களுக்கு வந்து soft limit வந்து 50000 வைக்கிறேன் hard limit பாத்தீங்கன்னா 1 லட்சம் அது மாதிரி வைக்கிறேன் இது அப்டினா 50 MB யும் 100 MB யும் அது மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி soft node பாத்தீங்கன்னா ஐநோடு வந்து பாத்தீங்கன்னா 20 வைக்கிறேன் soft ஐநோடு hard limit பாத்தீங்கன்னா 50 வைக்கிறேன் எதிலனா slash home இப்போ பாருங்க ed quota user 2 பாத்தீங்களா நம்ம செட் பண்ண வந்து பாருங்க 50000 1 lakh 20 50 இப்படி கூட நம்ம வந்து யூசருக்கு செட் பண்ணிக்கலாம் அது செட் quota மட்டு இன்னொரு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இது எப்படினா ஒரு யூசருக்கு என்ன quota நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அதே ஆப்ஷனே அதே quotaவே வேற ஒரு யூசருக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம் அது எப்படினா ed quota hyphen p user 2 user 3 user 2 க்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் user 3 க்கும் அப்படி நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ed quota user 3 user 3 க்கு நம்ம எதுவும் செட் பண்ணல ஆனா user 2 க்கு என்ன செட் பண்ணோமோ அதே வேல்யூவே user 3 க்கு செட் பண்ணியாச்சு 50000 1 lakh 20 50 இப்போ வந்து யூசருக்கு வந்து quota செட் பண்ணியாச்சு இப்போ கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துக்கிறேன் இப்போ யூசரா லாகின் பண்றேன் யூசர் 1 யூசர் 1 வந்து அவங்களுடைய ஹோம் டைரக்டரியில் லாகின் பண்ணிட்டாங்க கோட்டா யூசர் 1 ஓகே எக்ஸிட் கொடுக்குறேன் எதுக்காண்டினா கோட்டா வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்னும் கோட்டா வந்து ஆன் பண்ணலை கோட்டா ஆன் பண்ணணும் quota on slash home quota on slash home quota on பண்ணியாச்சு இப்போ switch user கொடுக்குறேன் இப்போ quota user 1 ஒரு ஒரு இதுமே create ஆகல இப்போ touch file 1 இப்போ quota வச்சு பண்ணி பாருங்க அவங்களுடைய quota பாத்தீங்கன்னா ஒன்னு வந்துருக்கும் இப்போ டச் ஃபைல் 2 இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் 2 வந்துட்டு ஏன்னா இது வந்து சைஸ் வந்து இருக்காது எம்டி ஃபைலை தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதனால தான் பிளாக் சைஸ் வந்து ஜீரோவில் காட்டுது இதே உள்ளே ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்தாலும் பிளாக் சைஸ் காட்டும் இப்போ அதுக்கு ரெண்டு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம் டச் 1 அதாவது ஃபைல் 1 ஃபைல் 2 ரெண்டு ஃபைல்னால ரெண்டு ஐநோடு அதனால் கோட்டா லிமிட் பார்த்தீங்கன்னா 50 100 இப்போ கிளியர் கொடுக்குறேன் டச் ஃபைல் 3 இப்போ வந்து நம்ம வந்து 50 50 ஃபைல் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம் எல்எஸ் கொடுங்க இப்போ பாருங்க கோட்டா செக் பண்ணி பாருங்க 50 ஃபைல் வந்தாச்சு ஆனால் இன்னும் கிரேஸ் பீரியடு ஓப்பன் ஆகலை அதே மாதிரி ஏன்னா நம்ம இன்னும் சாஃப்ட் லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணலை இப்போ சாஃப்ட் லிமிட்டை போகிறோம் கிராஸ் பண்ண போகிறோம் ஃபைல் 51 பார்த்தீங்கன்னா வார்னிங் யூசர் ஃபைல் கோட்டா எக்ஸீடு ஏன்னா சாஃப்ட் லிமிட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம் இப்போ செக் பண்ணி பாருங்கள் கிரேஸ் பீரியடு 7 டேஸ் வந்து பார்த்தீங்களா டிஃபால்ட் வந்து கிரேஸ் பீரியடு வந்து 7 டேஸ் இருக்கும் அது வந்து 100 இப்போது கிளியர் கொடுக்குறேன் 7 டேஸ் வந்துட்டு இப்போ வந்து நம்மளால் ஃபைலை கிரியேட் பண்ண முடியும் டச் ஃபைல் 52 இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் 6 டேஸ்னு மாறும் ஏன்னா இது வந்து ரவுண்ட் வேல்யூவாக தான் இங்கே கொடுக்கும் 7 டேஸ்னால் 6 டேஸ் 23 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி வந்துட்டுருக்கோம் இப்போ கோட்டா இப்போ இந்த இடி கோட்டா யூசர் 1 சாரி ஐஃபன் டி கேபிட்டல் டி பார்த்தீங்களா இங்கே செகண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்களா இதுதான் அந்த கிரேஸ் பீரியடு இது வந்து செகண்ட்ஸில் தான் எப்போதுமே கால்குலேட் ஆகி வந்துட்டுருக்கும் நம்ம ரியல் டைமில் இங்கே சிஸ்டமில் இருக்கும்போது 6 டேஸ் 7 டேஸ்னு காட்டும் இப்போ பாருங்கள் யூசர் 1 லைன் பண்ணுறேன் பிளாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன் டிடி கமெண்ட் மூலமாக ஒரு எம்டி ஃபைலை கிரியேட் பண்ணுறேன் ஒரு 100 MB கிரியேட் பண்ண போகிறேன் இஃப்
dev 0 output file engana user 1 block size undu na 1 mp nu count pathinga 100 mp இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 100 MP எம்டி ஃபைல கிரியேட் பண்ணோம் DU-SH அது 100 MP னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 100 MP க்கு ஈக்குவலா இருக்கும் சோ யூசர் 1 96 MP இப்போ கோட்டா யூசர் 1 97,660 தான் இருக்கு இன்னும் நம்ம சாஃப்ட் லிமிட் ரீச் பண்ணல சோ அப்போ என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சைஸ் 100 ஒரு ஃபைல கிரியேட் பண்ணோம் யூசர் 2 underscore 1 ஒரு 10 MB க்கு 100 ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வார்னிங் வந்துட்டு வார்னிங் யூசர் பிளாக்டு கோட்டா எக்ஸீட் அதாவது அவங்க வந்து 100 MPக்கு மேலே தாண்டிட்டாங்க அதனால வார்னிங் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரேஸ் பீரியட் வந்திருக்கும் பாருங்க உங்களுக்கு கிளியர் ஸ்கின் கொடுக்குறேன் கோட்டா யூசர் 1 பார்த்தீங்கன்னா 7 டேஸ் வந்துட்டு பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்கன்னா 6 டேஸ் தான் மாறிட்டு ஏன் 6 டேஸ் மாறிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 7 டேஸ் தானே இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா இது செகண்ட்ஸில் கவுண்ட் ஆகி வந்துட்டு இருக்குது இப்போ இதை எக்ஸிட் கொடுத்து இப்போ பாருங்கள் இடி கோட்டா ஐஃபன் டி யூசர் 1 இதுக்கு செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா அதாவது செகண்ட்ஸ் கணக்கில் கவுண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் 7 டேஸ்னால் 7 டேஸுக்கு எத்தனை செகண்ட்ஸோ அந்த செகண்ட்ஸ் வந்துடும் அந்த செகண்ட்ஸ் குறைஞ்சி வரும்போது வந்து திடீர்னு ரவுண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 டேஸ்னு வந்துடும் அதனால் அங்கே 6 டேஸ் காட்டுது நமக்கு வந்து இங்கே வந்து செகண்ட்ஸ் கவுண்ட் தான் இந்த செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்கு என்ன ஈக்குவல் செகண்ட்ஸ் இருக்கோ அதுதான் அங்கே இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 6 டேஸ் தான் டேட் இருக்கு ஆனால் நம்மளால் ஃபைலை கிரியேட் பண்ண முடியும் சிக்ஸ் நம்ம ஒன்றும் ரீச் பண்ணலை கோட்டா பாருங்கள் டேட் கமாண்ட் கொடுக்குறேன் இப்போ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் ஃபைல் 16 ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன் கிரியேட் பண்ண முடியுது அதே மாதிரி டிடி கமாண்ட் மூலமாக திரும்பியும் ஒரு 10 MBக்கு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன் நம்மளால் ஃபைலும் கிரியேட் பண்ண முடியுது கோட்டா செக் பண்ணி பாருங்கள் ஸோ 54ல இருந்துச்சு நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 55 ஐநோடு அடுத்து ஒரு எம்டி ஃபைல் ஒன்று 10 MB கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு ஐநோடு ஒன்று கூடி இருக்குது 56 அந்த 10 MB ஃபைல் கிரியேட் பண்ணனால பிளாக் சைஸும் 10 MB ஆட் ஆகிருக்குது ஸோ மிந்தி வந்து 107,428 இன்ச்சு இங்கே வந்து 117,196 இருக்குது இப்போது கிரேஸ் பீரியடில் தான் இருக்கோம் அதனால் நம்மளால் ஃபைலை கிரியேட் பண்ண முடியும் எது வரைக்கும்னா அந்த ஹார்ட் லிமிட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் நம்மளால் ஃபைல் கிரியேட் பண்ண முடியும் ஒன்ஸ் ஹார்ட் லிமிட்டை ரீச் பண்ணிட்டால் ஃபைல் கிரியேட் பண்ண முடியாது இப்போ பாருங்கள் ஹார்ட் லிமிட்டை வந்து இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் ஒரு 200 எம்டி ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் இந்த ஃபைலுடைய சைஸை பாருங்கள் ரவுண்ட வேல்யூவாக வந்துடும் இப்போ 100 MB கொடுக்குறேன் நமக்கு 100 MB இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 82 சம்திங் தான் நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது அவ்வளோதான் வந்து கிரியேட் பண்ண முடியும்னு ஆனால் நம்ம 100 MB கொடுத்துருக்கோம் இது எம்டி ஃபைல்னால் எது வரைக்கும் ஸ்பேஸ் அவைலபிள் நமக்கு வந்து கோட்டாக இருக்கோ அது வரைக்கும் கிரியேட் பண்ணுது ரியல் டைமில் அப்படி பண்ணாது ரியல் டைமில் நம்மளுடைய ஃபைலுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 MB அல்லது 80 MB இருந்துச்சுன்னா அது வந்து கம்ப்ளீட் ஆகலைன்னா கேன்சல் ஆயிடும் அந்த ட்ரான்சாக்ஷனு நம்மளால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது அல்லது நம்மளோட ஃபைலை வந்து அந்த லொக்கேஷனில் வைக்க முடியாது இது எம்டி ஃபைல்னால் அப்படி ரவுண்ட் வேல்யூ கிரியேட் ஆகிட்டு இப்போ கோட்டா செக் பண்ணி பாருங்கள் 200 வந்துட்டு ஃபுல்லு 200 அதாவது நம்ம கொடுத்த 200 MB யூஸ் ஆகிட்டு இதுக்கப்புறம் யூசர்னால் எந்த விதமான ஃபைலும் கிரியேட் பண்ண முடியாது டச் ஃபைல் 57 சுவிட்ச் யூசரே கொடுக்குறேண்ணே யூசர் 1 கொடுக்குறேன் விஐ ஃபைல் 57 சும்மா ஹாய்னு போட்டு சேவ் பண்ணுறேன் பண்ண முடியாது ஏன்னா
அவங்களுக்கு வந்து அந்த ஃபைல் சைஸ் அங்கே இல்லை, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இது வேணா நான் க்ரியேட் பண்ண, எம்டி ஃபைலாக வேணால் க்ரியேட் பண்ண முடியுமே தவிர அந்த ஒரு கேபி கூட ஒரு பைட் கூட ஸ்பேஸ் இல்லை, ரவுண்டாக நமக்கு வந்து 200 MB ஃபுல்லாகிட்டு. அதனால தான் நம்மளால் ஃபைல் க்ரியேட் பண்ண முடியல. இது வந்து டச் மூலமாக எம்டி ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப் டு எது வரைக்கும்னா நம்மளுடைய குவாட்டா லிமிட் 100 MB இருக்குல்ல, அது வரைக்கும் தான் அது எம்டி ஃபைலுமே க்ரியேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், கோட்டா யூசர் ஒன்னு, ஸோ நமக்கு வந்து 59 இருக்குது, கரெக்டாக ஒன்றும் வந்து 141 ஃபைல்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். டச்சு ஃபைல் 200 341, அதாவது எம்டி ஃபைல் வந்து நம்ம வந்து பல்காக டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி இப்படி கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எம் சாரி, அதாவது மொத்தமே 41 தான் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் லிமிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 தான் செட் பண்ணியிருக்கோம், 141 கிடையாது, 41 ஃபைல் தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதனால் கரெக்டாக 40 ஃபைல் க்ரியேட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்க் கோட்டா அந்த 241 ஃபைல் வந்து க்ரியேட் ஆக முடியல, டிஸ்க் கோட்டா ரீச்னு வந்துட்டு எம்டி ஃபைல் கூட க்ரியேட் பண்ண முடியல. கோட்டா யூசர் ஒன் இப்போ ஃபைல் நம்மளால் க்ரியேட் பண்ண முடிஞ்சு. இப்போ வந்து என்ன என்ன பிரச்சனைனா, நமக்கு வந்து கிரேஸ் பீரியடில் இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து ஹார்ட் லிமிட்டை ரீச் பண்ணிட்டோம், அதனால் எந்த விதமான ஃபைலும் க்ரியேட் பண்ண முடியல. இப்போ நான் வந்து சில ஃபைல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறேன், எல்லா ஃபைலையும் டெலீட் பண்ணுறேன். கோட்டா ஐ யூசர் ஒன், இப்போ டிடி கமாண்ட் மூலமாக ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். டிடி யூசர் ஒன்னுக்கு வந்து ஒரு ஒரு 110 100 MB பக்கத்தில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். DUIFNSH யூசர் ஒன் கரெக்டாக 105 MB. அதுமாரி TOUCH டச் ஃபைல் 1 to 51, அல்லது 15 வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து யூசர் கோட்டா வந்து வார்னிங் ஆகிட்டு, அதுமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துட்டு லிமிட் வந்து நமக்கு 100 50 அதனால் வந்துட்டு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, எதுக்காண்டி இதை ரன் பண்ணேன்னா கிரேஸ் பீரியடு வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன், இது டேட்டை வந்து மாற்ற போகிறேன். இப்போ நம்மளால் கிரேஸ் பீரியடு முடிஞ்சு போனதுக்கப்புறம் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமா முடியாதான்னு செக் பண்ணலாம். ஓகே, கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். கோட்டா டேட், இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் பீரியட் வந்து 7 days வச்சுக்காங்க. நான் வந்து ஒரு சிஸ்டம் டேட் தான், இப்போ சாஃப்ட் லிமிட் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க, அவங்களால 6 நாளுக்குள்ளே 7 நாள் வரைக்கும் எந்த விதமான ஃபைலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ண முடியாது. உள்ளே வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் லிமிட் ரீச் பண்ணட்டாலும் இந்த மாதிரி டைமில் யூசர் என்ன பண்ணலான்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அவங்களுடைய லிமிட் சைஸை கூட்ட சொல்லலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஃபைலை டெலிட் பண்ண சொல்லலாம். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. நம்ம இந்த கேஸில் வந்து இப்போ வந்து கிரேஸ் பீரியடு வந்து தாண்டிட்டோம், யூசர் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை, கிரேஸ் பீரியட் தானதுக்கப்புறம் யூஸ்னால ஃபைல் க்ரியேட் பண்ண முடியாது. அதை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். 2020 04 16 மார்னிங், இப்போ பாருங்கள் 15 வைக்கிறேன், பாருங்கள் 10 10. ஓகே, ரூட் யூசர்னால தான் பண்ண முடியும். டேட் ஐஃபன் எஸ் 04 15 10, கோட்டா யூசர் ஒன் பார்த்தீங்களா. ஏன்னா 3 செகண்ட் தான் அவங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு வந்து 3 நிமிஷம் இருக்குது, 4 நிமிஷம் தான் இருக்குது. ஏன்னா அந்த செகண்ட்ஸ் கணக்குப்படி 6 days வந்து முடிஞ்சு போச்சு, அதனால தான் நான் வந்து இங்கே 15 போட்டேன். ஃபஸ்ட்டு 16 தான் வைக்கலாம்னு வச்சுருந்தேன், இதை உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி ப்ளஸ் பண்ணேன். இப்போது ஒரு 3 நிமிஷம் கழித்து இவங்களால் எந்த விதமான ஃபைலுமே இங்கே வந்து க்ரியேட் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுடைய கோட்டா சைஸ் வந்து முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சுன்னா சாஃப்ட் லிமிட் அந்த கிரேஸ் பீரியட் டைம் வந்து முடிஞ்சு போச்சு. கிளியர் ஸ்கிரீன் கொடுக்குறேன். கோட்டா பாருங்க, ஓகே, இப்போ திரும்பி வர வந்து ரிவைஸ் பண்ணுறேன். கோட்டானா எப்படின்னா சாஃப்ட் லிமிட் இருக்கும், ஹார்ட் லிமிட் இருக்கும், கிரேஸ் பீரியட் இருக்கும்,
யூசர் வந்து சாஃப்ட் லிமிட், சாஃப்ட் லிமிட்னா ஒரு பர்டிகுலர் சைஸ் வந்து வரைக்கும் யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அலோகேட் பண்ணியிருப்போம், குவோட்டா செட் பண்ணி வச்சுருப்போம். அதை ரீச் பண்ணிட்டாங்கன்னா உடனே கிரேஸ் பீரியட் ஆக்டிவேட் ஆயிரும். அந்த கிரேஸ் பீரியடுக்குள்ளே அவங்க அந்த சாஃப்ட் லிமிட்டுக்கு கீழே கொண்டு வரணும், சைஸை ரிடியூஸ் பண்ணி கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கான்டாக்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண சொல்லணும் அவங்களுடைய சாஃப்ட் லிமிட் குவோட்டாவை. அப்படி இல்லைனா அவங்களால அந்த 7 நாள் வரைக்கும் தான் இந்த விதமான ஃபைலுமே கிரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஹால் லிமிட்டை ரீச் பண்ணாட்டா கூட அது வந்து ஃபைல் கிரியேட் பண்ண முடியாது. இது ஒரு இது. ரெண்டாவது, ஹால் லிமிட் அவங்க ரீச் பண்ணிட்டாங்கன்னா கிரேஸ் பீரியடு அதெல்லாம் வந்து கான்செப்டே வராது. உடனே இம்மிடியட்டாக சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கான்டாக்ட் பண்ணி லிமிட்டை கூட்டணும். அப்படி இல்லைனா அவங்க தேவையில்லாத ஃபைலை டெலிட் பண்ணணும். கோட்டா வந்து ஒரு சின்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குன்னா ஒரு அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போது வரக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா எல்டாப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஏடி அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க, நம்பர் ஆஃப் என் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க, யார் எப்போ லாகின் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதனால் வரக்கூடிய இப்போ மிஷின்ஸில் வந்து பெரும்பாலும் வந்து யூசர் கோட்டா வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க வந்து டிஸ்க் மானிட்டர் பண்ணுறாங்க. இப்போ ஏன்னா அவங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு 2GB தான் வச்சுருப்பாங்க ஹோம் டைரக்டரிக்கு. இப்போது அவங்களுக்கு ஒரு வார்னிங்கு அதாவது கிரிட்டிக்கல்னு ஒரு த்ரெஷோல்டு வேலி வச்சுருப்பாங்க. வார்னிங் ரீச் பண்ணிட்டுனா அந்த மானிட்டரிங் டூல் வந்து ஒரு டிக்கெட் வந்து ஜென்ரேட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் டீமுக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துரும். அவங்க 80% பக்கத்தில் ரீச் ஆகிட்டுனா எந்த யூசர் அதிகமாக ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்காங்களோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களோட ஃபைலை கிளியர் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் இப்போ ரியல் டைமில் நடக்குது. ஆனால் ஒரு ஸ்டாண்டலோன் சர்வராக இருக்குது, லிமிட்டட் யூசர் தான் இருக்காங்கன்னா அந்த மாதிரி உள்ள என்விரான்மெண்ட்டுக்கு யூசர் கோட்டா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து கிரேஸ் பீரியடு முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இப்போ பாருங்கள், அதே டிடி கமாண்டே வச்சு ஒரு கமாண்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணலாம். டிடி சாரி, இப்போ வந்து யூசராக மாறணும், சுவிட்ச் யூசர், யூசர் ஒன்னாக மாறுதேன். யூசர் ஒன்னுக்கு வந்து வார்னிங் அடிச்சு ரைட்டிங் ரைட் ஃபெயில் யூசர் பிளாக் கோட்டா எக்ஸிட் டூ லாங். அவங்களுக்கு வந்து யூசர் கோட்டா முடிஞ்சு போச்சு, அதனால் எந்த விதமான ஃபைலுமே இனிமேல் க்ரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சாஃப்ட் லிமிட்டும் முடிஞ்சு போயிது, ஐநோடும் முடிஞ்சிட்டு, இதுவும் முடிஞ்சிட்டு, இப்போ டச் ஃபைல் 500. இப்போ டிடி கமாண்ட் மூலமாக ஒரு எம்டி ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தாலும் முடியாது. ஜஸ்ட் ஒரு எம்பி கிரியேட் பண்ணலாம் கூட முடியாது, ஏன்னா டிஸ்க் கோட்டா வந்து ஃபில் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம வந்து சிஸ்டம் டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். டேட் டேட் ஐஃபன் எஸ் 2020-04-08. இப்போ சுவிட்ச் யூசர் கொடுத்து பாருங்க, யூசர் 1 கோட்டா யூசர் 1. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம பழையபடி டேட்டா சேஞ்ச் பண்ணிட்டோம், அவங்க சாஃப்ட் லிமிட்டை மட்டும்தான் தாண்டியிருக்காங்க, ஹார்ட் லிமிட் ஒன்றும் தாண்டலை. இப்போ அவங்களால ஃபைலை கிரியேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், டச் 500, அதே மாதிரி டிடி கமாண்ட் மூலமாக ஒரு 1 MB ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் யூசர் 2க்கும் செட் பண்ணியிருக்கோம், யூசர் 3க்கும் செட் பண்ணியிருக்கோம். இவங்களும் அவங்களுக்கு அந்த கொடுக்க அலோகேட் பண்ண அந்த 50 MB அல்லது 100 MB அவங்களால ஃபைல் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து ஒரு யூசர் வந்து நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அவங்க வந்து இவ்வளோ தான் ஃபைலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கலாம், இவ்வளோ தான் ஃபைல் யூஸ் பண்ணணும், இவ்வளோ தான் சைஸ் இருக்கணும்னு. இப்போது இதில் வந்து ரிப்போர்ட் கோட்டா -AS பார்த்தீங்கன்னா எஸ் ஆப்ஷன் எப்படின்னா ஹியூமன் ரீடபிளில் காட்டும் நமக்கு. அதுதான் இங்கே ஏன்னு கொடுத்தா ஹியூமன் ரீடபிள் காட்டாது. இப்போ கிளியர் ஸ்கிரீன் கொடுத்து காட்டுறேன், AS. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் 106 MB யூசர் 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய சைஸ் பாருங்க, ஹால் லிமிட் சைஸ் வந்து 196 MB நான் செட் பண்ணியிருக்கேன். 7 டேஸ் வந்து கிரேஸ் பீரியடுக்கு. இப்போ யூசர் 2 லாகின் பண்ணுறேன், யூசர் 2 சாரி யூசர் 3 ஆகலாம், ஓகே யூசர் 2 லாகின் பண்ணுறேன். கிளியர் ஸ்கிரீன் கோட்டா யூசர் 2. யூசர் 2க்கு பார்த்தீங்கன்னா 20 பிளாக் இருக்குது, அம்மே 5 ஐநோட்ஸ் இருக்குது. என்னென்னா அவங்களுடைய ஹிடன் ஃபைல்ஸ் அந்த ஹோம் டைரக்டரிக்குள்ளது, இந்த பேஸ் லாக் அவுட், பேஸ் ப்ரொஃபைலு இதெல்லாம் கிரியேட் ஆகல, அதனால 5 ஃபைல்ஸ் இதெல்லாம் காட்டியிருந்துருக்குது. அதோடைய சைஸ் தான் 20. இப்போ யூசருக்கு வந்து குவோட்டா செட் ஆகிருக்குது. இப்போது டச் ஃபைல்
இவர் ஒரு 50 ஃபைல கிரியேட் பண்ணதாரு, ஒரு 30 ஃபைல கிரியேட் பண்ணதாரு வெச்சுக்கோங்க. ஓகே, இவருக்கு வந்து லிமிட் கோட்டா செக் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா கோட்டா லிமிட்டே வந்து 20 தான் வச்சுருக்கோம், சாஃப்ட் லிமிட். இப்போ 35 ஃபைல் கிரியேட் பண்ணுறதுனால நமக்கு வந்து வார்னிங் மெசேஜ் வந்துருக்குது. அதே மாதிரி யூசர் 3 அப்போ லாகின் பண்ணலாம். யூசர் 3க்கு வந்து கோட்டா செக் பண்ணலாம். இப்போ வந்து யூசர் 3 வந்து லிமிட்டில் இருக்க மாதிரி டச் ஃபைல் ஒரு 10 ஃபைல் கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கோட்டா செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா 500, இவர் ரெண்டுமே லிமிட்டில் தான் இருக்கார். ரிப் கோட்டா -AS. பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஃபைல் சிஸ்டத்துக்கு என்னென்ன யூசர்லாம் நம்ம வந்து கோட்டா செட் பண்ணிக்கோமோ அவங்களுக்குள்ள ஃபில் டீட்டெயிலை வந்து கோட்டா ரிப்போர்ட் கோட்டா மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் 1 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்பேஸ் லிமிட்னு சொல்லுவாங்க, அதுதான் பிளாக் லிமிட்டு. அதில் வந்து யூசர் வந்து சாஃப்ட் லிமிட்டை வந்து ரீச் பண்ணிட்டாரு, அதனால் 7 டேஸ் வந்து கிரேஸ் பீரியட் இருக்குது. அதே மாதிரியே ஃபைல்ஸ்லேயுமே வந்து சாஃப்ட் லிமிட்டை ரீச் பண்ணிட்டாரு, அதனால் 7 டேஸ் இருக்குது. அவங்க இன்னும் ஹார்ட் லிமிட் இருந்து ரீச் பண்ணலை. யூசர் 2 பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் லிமிட் எதுவும் ரீச் பண்ணலை, 20 KB தான், 20 KB தான் யூஸ் பண்ணிக்காரு. ஆனால் ஃபைல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 20 தான் செட் பண்ணியிருக்கோம் ஐநோடு சாஃப்ட் லிமிட்டு, ஆனால் 36 வந்துட்டு, அதனால் அவருக்கும் டேட் மாறிட்டு, ஐநோட் வந்து சேஞ்ச் அந்த இது மாறிட்டு. யூசர் 7க்கு ஒரு டேட் காட்டுது, இங்கே ஒரு டேட் காட்டுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து சிஸ்டம் டேட்டை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணலை. டேட் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம 10 o'clockன்னு சேஞ்ச் பண்ணிட்டோம், நம்ம எக்ஸாக்ட் டேட் படி பண்ணலை. அதனால் இந்த செகண்ட்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு 7 டேஸ்னு யூசர் 1 காட்டிட்டு இருக்குது. இது வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், இடி கோட்டா -T யூசர் நேம் கொடுத்து போனோம்னா அந்த கிரேஸ் பீரியடுடைய செகண்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். அந்த செகண்ட்ஸ்னால் எப்போ இது ரீச் ஆனிச்சோ அதுலேருந்து அது கேல்குலேட் எடுத்துருக்கோம். நம்ம சிஸ்டம் பேக் டேட் போட்டனால நமக்கு இது வந்து 7 டேட்னு காட்டுது. யூசர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவுமே ரீச் ஆகலை, அதனால் அவங்களுக்கு ரெண்டுமே -னு காட்டுது. ஸோ இந்த பக்கத்தில் உள்ளது பார்த்தீங்கன்னா +னா அவங்க வந்து கிரேஸ் பீரியடில் இருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் யூசர் கோட்டா. இப்போ அடுத்து குரூப் கோட்டா எப்படின்னு பார்க்கலாம். குரூப் கோட்டா பார்க்கறது முன்னாடி LSBLK குரூப் கோட்டா வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறேன் SDBன்னு, MKDIR டேட்டா ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கேன், MKFS.ext4/dev/SDB. ஓகே, ஒரு டைரக்டரி டேட்டான்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். எஸ்டிபி டிஸ்க்கு வந்து EXT4 ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். கிளியர் ஸ்கீம் கொடுக்குறேன், vi/etc/fs-tab இதில் போயிட்டேன், /dev/sdb/data/ext4/default/user/kota/grp/kota/00. அதாவது எதுக்காண்டி இந்த மவுண்ட் கொடுக்குறேன், mount -a mount grep data. பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண டேட்டாவுக்கு வந்து யூசர் கோட்டா வந்து ரெடி ஆகிட்டு. பார்த்தீங்களா, யூசர் கோட்டா, குரூப் கோட்டா. இப்போ எதுக்காண்டி இந்த டேட்டானா, இப்போ குரூப் கோட்டாவுக்கு வந்து இந்த இதில் வந்து ஒரு 2 குரூப் கிரியேட் பண்ண போகிறேன். 2 குரூப்புக்கு வந்து நம்ம கோட்டா செட் பண்ண போகிறோம். ஒரு குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டீம்னு வைக்கிறேன், இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீம்னு வைக்கிறேன். இப்போ குரூப் கிரியேட் பண்ணுறேன். குரூப் வந்து குரூப் ஆட் ஆப் டீம், அதேமாதிரி குரூப் ஆட் அக்கௌண்ட். இப்போ வந்து ஆப் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் 1 யூசர் 2 இருக்காங்க, நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஜி பாஸ்வேர்ட் -a யூசர் 1 ஆப் டீம், அதுக்கு முன்னாடி செக் பண்ணி பாருங்கள், கிரேப் யூசர் 1 ETC குரூப் இல்லை. இப்போ பாருங்கள், ஜி
password hyphen a user one. User one in the app team add panapara. App team. Adina user one on the our club primary group of our secondary group adina app team lead gare. Adimadi user two mia app team add panra. இப்போ செக் பண்ணி பாருங்க யூசர் 2 க்கு யூசர் 2 உடைய பிரைமரி குரூப் இருக்காரு செகண்டரி குரூப் பாத்தீங்கன்னா ஆப் டீம்லயே இருக்காரு அப்ப அக்கவுண்ட்ல ஒரு குரூப் ஆட் பண்ணிருந்தோம் அத வந்து யூசர் 2 வந்து அக்கவுண்ட் குரூப்ல அது இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம் அதே மாதிரி யூசர் 3 யும் அக்கவுண்ட்ல இருக்கிற மாதிரி கொண்டு வரலாம் ஜி பாஸ்வேர்ட் ஐபன் ஏ யூசர் 2 பாத்தீங்கன்னா யூசர் 2 உடைய பிரைமரி குரூப் வந்து அவங்களுடைய ஓன் குரூப் அப்புறம் செகண்டரி குரூப் பாத்தீங்கன்னா ஆப் டீம்லயே இருக்காரு அக்கவுண்ட்லயே இருக்காரு இப்போ அதே மாதிரி யூசர் 3 யும் ஆட் பண்ண போற அக்கவுண்ட்ல யூசர் 3 பாருங்க யூசர் 3 வந்து பிரைமரி அவங்களுடைய குரூப் செகண்டரி குரூப் வந்து அக்கவுண்ட்ல இருக்காங்க கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துட்டேன் இப்போ CD slash data. இந்த டேட்டால வந்து அதுக்கு முன்னாடி வந்து கோட்டா நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் கோட்டா வந்து ஃபைல் கிரியேட் பண்ணணும் கோட்டா செக் ஐபன் CUG slash data. உள்ள அதுங்க அதுக்கு முன்னாடி போனா உள்ள எம்டி ஃபைலா தான் இருக்கும் ஒண்ணுமே இருக்காது slash data. LS ஐபன் எல்லைய பாருங்க இப்போ வந்து கோட்டா செக் ஐபன் CUG slash data. ஸோ இப்போ கோட்டா ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ கோட்டா வந்து செக் பண்ண போகிறோம் கோட்டா செக் ஐபன் AVUG ஓகே என்னன்னா ப்ளீஸ் டேன் ஆஃப் எனக்கு ஏற்கனவே ஹோம் டைரக்டரி வந்து மவுண்ட்டில் இருக்குது அன்றைக்கி வந்து டேன் ஆஃப் பண்ண சொல்லுது நம்ம வேணா விட்டுடலாம் நம்ம வந்து இப்போ திரும்பி கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துல கோட்டா ஆன் ஸ்லாஷ் டேட்டா அதுமாதிரி ஒரு கோட்டாவை நீங்கள் ஆஃப் பண்ணு நினச்சாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து கோட்டா ஆஃப் ஸ்லாஷ் டேட்டா இந்த கமாண்ட் மூலமாக ஒரு கோட்டாவை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ஆன் பண்ணிக்கிறோம் ஓகே கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துட்டேன் எல்எஸ்ஐ பண்ணி எல்ஏ எம்கே டிஐஆர் ப்ராஜெக்ட்னு ஒரு குரூ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன் அதே மாதிரி சேல்ஸ்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃபோல்டர் எல் இது ரெண்டுடைய பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து ரூட் வந்து யூசர் வந்து ரூட்டாக இருக்காங்க குரூப் ரூட்டாக இருக்காங்க இதை நான் ரெண்டுத்துமே சேஞ்ச் பண்ணுறேன் சிஹெச் ஓன் இது யாராக குரூப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன் சிஹெச் ஜிஆர்பி குரூப் ப்ராஜெக்ட் குரூப் வந்து ஆப் டீம் காண்டி கொடுக்குறேன் அதே மாதிரி ஓன் அக்கௌண்ட்டை வந்து சேல்ஸ்க்கு வைக்கிறேன் இப்போ பாருங்க ஆப் டீம் அக்கௌண்ட் டீம் மாறிட்டா இப்போ உங்களுக்கு வந்து கிளியர் சொல்லுது சிஹெச் மோர் 77 அதாவது 2775 ஓனரும் குரூப்பில் உள்ளவங்களும் ஃபில் பெர்மிஷனு அதற்கு வந்து ஃபைவ் ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் தான் இருக்குது அல்லது அதற்கு வந்து ஜீரோ பெர்மிஷன் கூட கொடுத்துக்கலாம் ஜீரோ கூட கொடுக்கலாம் யார் எதுக்குன்னா ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கொடுக்கும் ப்ராஜெக்ட் சேம் தான் சேல்ஸுக்கும் எல்எஸ்ஐ பண்ணி எழுதி கொடுக்கேன் அதாவது இந்த ப்ராஜெக்ட் உள்ளவங்க என்னென்னா ஆப்டீனில் உள்ளவங்களுக்கும் ஃபில் பெர்மிஷன் இருக்குது ரூட்டுக்கும் ஃபில் பெர்மிஷன் இருக்குது அதர் யூசர் வந்து யாராலையுமே பார்க்க முடியாது இந்த ஆப்டீம் ஃபோல்டரை நம்ம பண்ண முடியாது அதே மாதிரி சேல்ஸையும் அதே தான் அக்கௌண்ட்டிங்கில் உள்ளவங்க இந்த சேல்ஸ் ஃபோல்டருக்கு ஃபில் பெர்மிஷன்ஸ் இருக்குது அதர் யூசர் கிடையாது ஓனர் ரூட்டுக்கு ஃபில் பெர்மிஷன்ஸ் இருக்குது இப்போது வந்து கோட்டா செட் பண்ணணுமா கோட்டா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம யூசருக்கு எப்படி செட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இடி கோட்டான்னு போட்டு செட் பண்ணோம் குரூப்புக்கு எப்படி செட் பண்ணா இடி கோட்டா ஐபன் ஜி ஆப் டீம்
இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 MB வைக்கிறேன், 1 lakh. ஹார்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா 200 வைக்கிறேன், 2 lakh. ஐநோடு சாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வைக்கிறேன், ஹார்ட் லிமிட் வந்து 200 வைக்கிறேன். செட் கோட்டா ஐஃபன் ஜி அக்கௌண்ட் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அக்கௌண்டிங் வந்து சைஸ் கூட்டல இருந்தாலும் கூட்டிக்கலாம். 1 lakh 5000 வைக்க 50,000 வைக்கிறேன், 300 MB கொடுக்குறேன், 3 lakhs. இது வந்து 150 வைக்கிறேன், இது வந்து 300 வைக்கிறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டேட்டாக்கு செட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இடி கோட்டா ஐஃபன் ஜி அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ்டிபின்னு ஒரு டேட்டா நம்ம க்ரியேட் பண்ணால் அது மவுண்ட் பாயிண்ட் வந்து டேட்டாவில் வச்சுருக்கோம், அவங்களுக்கு வந்து நம்ம லிமிட் செட் பண்ணியிருக்கோம். அவர் எப்படி செட் பண்ணிக்கோம்னா செட் கோட்டா மூலமாக செட் பண்ணியிருக்கோம், இல்லை நீங்கள் வந்து இடி கோட்டா ஐஃபன் ஜி மூலமாக செட் பண்ணிக்கலாம், ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அல்லது இடி கோட்டா ஐஃபன் பி ஜி அக்கௌண்ட்டுக்கு என்ன இருக்கோ அதே தான் ஆப்டிமுக்கு வேணும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போது அக்கௌண்ட்டுக்கு என்ன பெர்மிஷன்ஸ் நம்ம இருக்கோ அதுதான் வந்து ஆப் டீமுக்கும் இருக்கும். இப்படி இந்த கமாண்ட் மூலமாக நம்ம சேர்ந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இப்படி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏற்கனவே ஒரு குரூப்புக்கு நம்ம செட் பண்ண அதே ரெஜிஸ்டர் தான் இந்த குரூப்புக்கு வேணும்னா அப்படி நம்ம இந்த கமாண்ட் மூலமாக கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஆப் டீமுக்கு செக் பண்ணி பாருங்கள், மாறி இருக்கும், 150 மாறி இருக்கும். ஸோ ஆப் டீமுக்கு வந்து 150 மாறிட்டு, ப்ரீவியஸாக எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 1 lakh இங்கே வந்து 2 lakhs கொடுத்துருந்தேன், இது மாறிட்டு. ஓகே, இப்போ கிளியர் ஸ்கிரீன் கொடுக்குறேன். யூசர் ஒன் வந்து ஆப் டீமில் மெம்பராக இருக்காரு, இப்போ அதனால் ப்ராஜெக்டுங்கிற டைரக்டரியை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ சிடி ப்ராஜெக்ட் இதில் போய்ட்டு டிடி கமாண்ட் மூலமாக ஒரு எம்டி ஃபைல் கிரியேட் பண்ணுறாரு, ஸ்லாஷ் டெவ் 0 அவுட்புட் ஃபைல் எங்கன்னா ஸ்லாஷ் யூசர் 1 பிளாக் சைஸ் 1 MB. இவர் வந்து ஒரு 100 MBக்கு ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறாரு, சாரி கவுண்ட். ஓகே, இப்போ வந்து எக்ஸிட் வந்துருங்க. இப்போ கோட்டா ஐஃபன் ஜி ஆப் டீம், இதுக்கு முன்னாடி கோட்டா டைரெக்டாக யூசர் நேம் கொடுத்தா அந்த யூசருக்குள்ள கோட்டா செக் பண்ணோம், இப்போ ஒரு குரூப்புக்குள்ள கோட்டா செக் பண்ணலாம் தான் இதுதான் ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டா ஐஃபன் ஜி ஆப் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 MB பக்கத்தில் ஒரு ஃபைலை வந்து யூசர் 1 க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ யூசர் 2 லாகின் பண்ண போகிறோம், யூசர் 2 அவர் எதுக்குள்ளே போக போகிறாருன்னா ப்ராஜெக்ட் டைரக்டருக்குள்ளே போக போகிறாரு, அவரும் ஒரு 100 MBக்கு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறாரு. இது வந்து யூசர் 2 வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வார்னிங் வந்துட்டு, ஏன்னா நமக்கு வந்து 150 தான் சாஃப்ட் லிமிட் மென்ஷன் பண்ணியிருந்தோம், இங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லிமிட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதே தான் சாஃப்ட் லிமிட் வந்து வார்னிங் கொடுத்துட்டு, இப்போ கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துட்டு எல்எல் கொடுத்து பாருங்கள், ரெண்டு ஃபைல் இருக்குது, DU-SH ஸ்டார் கொடுத்து பாருங்கள், 96 ஒன்று இருக்குது, 96 MBக்கு யூசர் 2 ஒன்று ஃபைல் இருக்குது. இப்போ வந்து கோட்டா ஐஃபன் ஜி ஆப் டீம் பார்த்தீங்கன்னா 192 வந்து பக்கத்தில் நம்ம க்ரியேட் பண்ணிட்டாங்க, 1,95,324 கிட்டத்தட்ட அரௌண்ட் 200 MB ஃபைலே க்ரியேட் ஆகிட்டு, அதுமாரி கிரே ஸ்பீடும் செட் பண்ணிட்டாங்க.
நம்ம டிஃபால்ட் வந்து 7 டேஸ் தான் குரூப்க்கும் குரூப் கோட்டாக்கும் டிஃபால்ட் வந்து 7 டேஸ் தான் இப்போ யூசர் 2 ஆர் திரும்பி லாகின் பண்ணுறேன் இப்போ யூசர் 2 வந்து எங்கே போகிறாருன்னா சிடி சேல்ஸ் ஏன்னா அவர் வந்து சேல்ஸ்லேயும் அக்கௌண்ட்லேயும் ஒரு மெம்பராக தான் இருக்கார் அவர் டிடி கமாண்ட் மூலமாக திரும்பி ஒரு எம்டி ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறாரு யூசர் 2 கவுண்ட் ஈக்குவல் டு 100 இப்போ பார்த்தீங்கன்னா வார்னிங் மெசேஜ் வரல பார்த்தீங்களா ஏன்னா யூசர் 2 வந்து தான் போன யூசர் 2 வந்து ரெண்டு குரூப்பில் இருக்கார் ஆப் டீமில் இருக்கார் அதே மாதிரி சேல்ஸ் டீம்லையும் இருக்கார் இதே யூசர் இந்த 100 எம்பியை வந்து ப்ராஜெக்டில் க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா வார்னிங் அடிச்சிருக்கும் ஆனால் சேல்ஸில் வந்து கோட்டா வந்து டிஃப்ரெண்ட் அதுக்கு வேறு தனியாக செட் பண்ணியிருக்கோம் ப்ராஜெக்ட்டுக்கு செட் பண்ணியிருக்கோம் அதனால் இது டிஃப்ரெண்ட்டாக தான் கல்குலேட் பண்ணோம் இப்போ கிளியர் கொடுத்து பார்க்கேன் கோட்டா ஐஃபன் ஜி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 96 எம்பி ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதனால் 97,664 பிளாக் காட்டுது இப்போ ப்ராஜெக்டை பாருங்கள் சாரி ப்ராஜெக்ட் குரூப் கிடையாது ஆப் டீம் 96,000 இப்போ வந்து யூசர் 3 லாகின் பண்ணுறேன் யூசர் 3 இப்போ வந்து யூசர் 3 வந்து சேல்ஸுங்கிறதுல அதாவது சேல்ஸும் கிடையாது அக்கௌண்ட்டில் வந்து மெம்பரு அதனால் சேல்ஸுங்கிற டைரக்டரி ஆக்சஸ் பண்ண முடியும் இப்போ இவரும் ஒரு எம்டி ஃபைலை க்ரியேட் பண்ணுதாரு கவுண்ட் ஈக்குவல் டு 100 இப்போது வார்னிங் மெசேஜ் உங்களுக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா ஏன்னா யூசர் 2 ஏற்கனவே ஒரு 96 எம்பிக்கு ஒரு ஃபைல் வச்சுருக்காரு யூசர் 3 96 எம்பிக்கு இருக்கிறதுனால சாஃப்ட் லிமிட் வந்து நம்ம வந்து 150 எம்பி தான் செட் பண்ணியிருந்தோம் இப்போ இந்த குரூப்பில் உள்ள யூசர்ஸ் வந்து சாஃப்ட் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ வந்து அக்கௌண்ட்டுங்கிற குரூப்புக்கு வந்து கிரேஸ் பீரியட் செட் ஆகிருக்கும் இப்போ பாருங்கள் ஐஃபன் ஜி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரேஸ் பீரியட் செட் ஆகிட்டு பாருங்க ஏன்னா யூசர் 2 யூசர் இவங்களும் கிராஸ் பண்ணிட்டாங்க இப்போ கிரேஸ் பீரியட் செட் ரீச் ஆகிட்டான்னா என்ன பண்ணணும்னா ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் யூசர் குரூப் கோட்டா செட் பண்ணும்போது ஒன்று ஃபைலை டெலீட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கான்டாக்ட் பண்ணி அந்த லிமிட் கோட்டா வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லணும் இப்போது சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா எப்படி அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இடி கோட்டா ஐஃபன் ஜி அக்கௌண்ட் இப்போது இவங்களுக்கு சாஃப்ட் லிமிட் வந்து இப்போ 3 லட்சம் மாற்றலாம் தான் மாற்றிக்கலாம் அல்லது நமக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதுக்கு வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் 3 லேக்ஸ் இது வந்து 5 லேக்ஸ் தான் கூட பார்க்கலாம் அது 300 எம்பி 500 எம்பின்னு இப்போ வந்து அக்கௌண்ட் டீம் வந்து மாற்றிட்டாங்க ஒரு யூசர் அதாவது ஒரு டிக்கெட்டை யூஸ் பண்ணியோ ஒரு மெயில் பண்ணியோ அட்மினை கான்டாக்ட் பண்ணி கோட்டாவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போது செக் பண்ணி பாருங்கள் கோட்டா ஐஃபன் ஜி அக்கௌண்ட் அவங்களுக்கு வந்து கிரேஸ் பீரியடு வரலை ஆனால் இன்னும் ஆப் டீமில் உள்ளவங்க எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலை அவங்க எதுவுமே பண்ணலை ஆனால் அவங்களுக்கு வந்து கிரேஸ் பீரியடு தான் இருக்குது இப்போது வந்து டேட் வந்து இப்போது நான் சேஞ்ச் பண்ணுறேன் டேட் ஐஃபன் டேட் ஐஃபன் எஸ் 2020 04 16 10 இப்போ கோட்டா செக் பண்ணி பாருங்க ஆப் டீமுக்கு கிரேஸ் பீரியட் முடிஞ்சு போச்சு நன்னு வந்துட்டு ஆனால் அக்கௌண்ட் டீமுக்கு கிரேஸ் பீரியடே இன்னும் வரலை இப்போ வந்து யூசர் 2 வந்து ரெண்டு குரூப்புமே இருக்காரு நான் சொல்லியிருந்தேன் அதனால் யூசர் 2 லாகின் பண்ணுறேன் யூசர் ஃபெயில் கோட்டா எக்ஸிட் டூலாம் எதுக்குன்னா அவர் வந்து ஆப் டீம்லேயும் மெம்பராக இருக்கார் அக்கௌண்ட் டீம்லேயும் இருக்கார் ஆப் டீமில் வந்து எக்ஸ்பைர் ஆகி முடிஞ்சிட்டு அந்த இது கிரேஸ் பீரியடு முடிஞ்சு போச்சு அதனால தான் அந்த எரர் மெசேஜ் வந்திருக்கு இப்போ அவரால்
project in the direct lab, or touch vi test or file could create panamudia. Hi, Parna original file may be lost or damaged. Don't exit pana children. Anna sales clavara panamudio. Yana sales play in the manapachin make a bombarna. Vi test hi. I may the touch file 300. How many file and create panamudio? Yellow Kurduparna Yedukuna quota Anglakundu Mudila quota hyphen G account project Mudana Angla and the app team Mudana Munirg. அதனால தான் ஆப் அந்த ப்ராஜெக்ட்ங்கற டைரக்ட்ல அவங்களால எதுவும் பண்ண முடியல அக்கவுண்ட்ல அவங்களால கிரியேட் பண்ண முடிஞ்சி. சோ நம்ம இதுவரைக்கும் என்னலாம் பார்த்தோம்னு நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஹோம்னு ஒரு ஃபைல் சிஸ்டம் இருந்துச்சு. அதுல நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணோம். ஒவ்வொரு யூசருக்கும் வந்து கோட்டா செட் பண்ணோம். கோட்டா செட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிளாக்ஸ்க்கும் செட் பண்ணிக்கலாம், ஐனோடுக்கும் செட் பண்ணிக்கலாம்னு சொல்லிருந்தோம். பிளாக்குக்கும் ஐனோடுக்கும் சாஃப்ட் லிமிட், ஹார்ட் லிமிட், கிரேஸ் பீரியட் உண்டு. Once soft limit reach பண்ணிட்டாங்கன்னா கிரேஸ் பீரியட் வரைக்கும் அவங்களால ஃபைலோ அல்லது ஏதாவது ஸ்டோர் பண்ணலாம் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். சாஃப்ட் அந்த கிரேஸ் பீரியட் முடிஞ்சிட்டுனா அவங்க ஹார்ட் லிமிட் ரீச் பண்ணாட கூட அவங்களால எதுவும் பண்ண முடியாது. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதெல்லாம் கான்டெக்ட் பண்ணி அவங்களோட லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அப்படின்னா அவங்களுடைய பழைய ஃபைல்ஸை தேவையில்லாத ஃபைல்ஸை டெலிட் பண்ணணும். ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. இதே மாதிரி தான் குரூப் கோட்டாகும். குரூப்புக்கும் வந்து அதே மாதிரி தான், சாஃப்ட் லிமிட் உண்டு, ஹார்ட் லிமிட் உண்டு, கிரேஸ் பீரியட் உண்டு. இப்போ யூசருக்கும் குரூப் கோட்டாக்கும் பார்த்தீங்கன்னா கிரேஸ் பீரியட் வந்து டிஃபால்ட்டாக 7 days தான். இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடி கோட்டா ஐஃபன் டி போட்டு பண்ணணும். குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா இடி கோட்டா ஐஃபன் டி குரூப் நேம் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இப்போ குரூப்லேயும் அதே மாதிரி தான், லிமிட்டை வந்து சாஃப்ட் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கிரேஸ் பீரியடுக்குள்ளே அவங்களால யூஸ் பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். கிரேஸ் பீரியடுக்கு அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரை கான்டெக்ட் பண்ணி லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்லணும், அப்படின்னா பழைய ஃபைலை டெலிட் பண்ணணும். இப்போ வந்து ரெப் கோட்டான்னு ஒரு கமாண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஐஃபன் ஏ எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா குரூப் கோட்டா அந்த டிவைஸ் எஸ்டிபிக்கு வந்திருக்கு, இன்னொரு பார்த்தீங்கன்னா ஹோமுக்கு வந்திருக்கு. இதில் பாருங்கள், யூசர் ஒன் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, யூசர் டூ இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, யூசர் த்ரீ இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹோம் பார்த்தீங்கன்னா யூசர் ஒன் வந்து ஏற்கனவே தாண்டிட்டாங்க, யூசர் ரெண்டுமே முடிஞ்சு போச்சு, அவங்க டேட் ஏற்கனவே மாறிட்டா. இனிமேல் யூசருக்கு வந்து அந்த இதில் கிரியேட் பண்ண முடியாது, அதனால தான் ரெண்டு ப்ளஸ் வந்துட்டு. இதில் வந்து ஐநோடு மட்டும் அவங்களால கிரியேட் பண்ண முடியாது, அதனால் ப்ளஸ் வந்துருக்கு. யூசர் த்ரீனால் அவங்க வந்து எந்த விதமான லிமிட்டுமே தாண்டலை. இப்போ வந்து யூசர் டூவும் யூசர் ஒன்னும் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கான்டெக்ட் பண்ணி அவங்களோட லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படின்னா அவங்களோட ஃபைலை டெலிட் பண்ணணும். நம்ம ஸ்லாஷ் டேட்டா இந்த இந்த இதை பொறுத்த வரைக்கும் யூசருக்கு வந்து இதுதான் இருக்குது. குரூப்புக்கு வந்து ஐஃபன் ஜி கொடுத்துட்டீங்கன்னா குரூப்புக்குள்ள டீட்டெயிலை காட்டுவீங்க. குரூப்பு பார்த்தீங்கன்னா ஆப் டீம் இருக்குது 191 MB. இவங்க வந்து கிரேஸ் பீரியடை தாண்டிட்டாங்க, ஆனால் லிமிட் சாஃப்ட் லிமிட் வந்து இன்னும் தாண்டலை, அதனால ஒரு ப்ளஸ் வந்திருக்கு. அக்கௌண்ட் டீம் பார்த்தீங்கன்னா இன்னும் வேலிட், ரெண்டு மைனஸ் தான் இருக்குது. ஸோ ரெப் கோட்டா ஐஃபன் ஏஎஸ்ஜி போட்டிங்கன்னா இந்த குரூப்பில் இன்ஃபர்மேஷனும் காட்டிடும்.